மீண்டும் இந்த டுடே ஸ்பெஷல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இன்னைக்கு இந்த டுடே ஸ்பெஷலில் ரெண்டு மூணு விஷயங்களை பார்க்க போகிறோம் ஆனால் ரெண்டு மூணும் ஒரே விஷயங்கள் தான் பல நாடுகளில் நடந்த சம்பவங்களை நாம் பார்க்க போகிறோம் என்னன்னு சொன்னா அமீரகம் அதாவது யூஏஇ என்று நாம் சொல்லுவோம் துபாய் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் அந்த அமீரகத்தில் அவர்கள் ஒரு சட்டத்தை ஏற்றி இருக்கிறார்கள் அந்த சட்டத்துக்கான ப்ரூஃபை தான் நீங்க பார்க்குறீங்க என்ன அப்படின்னா லிவிங் டுகெதர் என்று சொல்லக்கூடியதான ஆணோடு பெண் திருமணம் செய்து கொள்ளாமலேயே இணைந்து வாழலாம் என்கிறதான ஒரு சட்டத்தை அவர்கள் இயற்றி இப்பொழுது நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் வளைகுடா நாடுகளில் யுஏஇ எனப்படும் ஐக்கிய அரபு அமீரகம் சற்று வித்தியாசமானது துபாய் ஷார்ஜா அபுதாபி உள்ளிட்ட ஏழு அமீரகங்கள் இணைந்த இந்த குட்டி நாட்டில் மற்ற வளைகுடா நாடுகளை விட தளர்வுகள் அதிகம் இனிமேல் இந்த நாட்டில் லிவிங் டுகெதர் எனப்படும் திருமணம் செய்யாமல் இணைந்து வாழ்வது அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இந்த துபாய் இந்த அரபு நாடுகளிலேயே கொஞ்சம் வித்தியாசமான நாடுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க வந்துட்டு எல்லாத்துக்குமே கொஞ்சம் லிபரலைசேஷன் மற்ற நாடுகளை விட பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதையும் தாண்டி இவர்கள் செய்யக்கூடிய சில காரியங்கள் அதுவும் குறிப்பாக சமீபத்தில் இஸ்ரவேலுக்கும் இவங்களுக்குமான ஒரு தொடர்பு இதெல்லாம் வந்த பிறகு இந்த நாட்டை பற்றி நம்ம எல்லாருமே கொஞ்சம் பெருமையாக நினைக்க ஆரம்பித்தோம் ஏன்னா இஸ்ரேலோடுலாம் இணைய ஆரம்பிச்சிட்டாங்களேன்னு சொல்லி ஆனால் இந்த நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடியதான மிக முக்கியமான சட்டமாக இப்போ ஏற்றப்பட்டிருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த லிவிங் டுகெதர் இது வேதத்துக்கு புறம்பானது இது உலகத்தில் எந்த நாட்டில் நடந்தாலும் அது தப்பு தான் எல்லா நாடுகளும் இதற்கு ஒரு ஆதரவான சட்டத்தை ஏற்றி கொண்டிருக்கும் போது அரபு நாடுகள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வது ஆச்சரியம் சமீப காலமாக அரபு நாடுகளுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கிறது அவர்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறதுல சவுதி அரேபியாவும் ஜாயின் பண்ணியிருக்குது இப்போ அரபு நாட்டில் மிக முக்கியமாக அமீரகம் செஞ்சுக்கிட்டு இருக்குது இப்போ இந்த லிவிங் டுகெதர் அப்படிங்கிறது மாத்திரமல்ல மது அருந்துவதற்கும் அவர்களுக்கு பர்மிஷன் அதாவது இங்கெல்லாம் அதுக்கு பர்மிஷனே கிடையாது இப்போ அதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க பர்மிட்டோடு கூட செய்யலான்னு சொல்லி இது மிக முக்கியமான மோசமான ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது இந்த சட்டம் இந்தியா போன்ற நாடுகளில் உண்டு ஆனால் இந்தியாவில் இப்போ அதை விட கொஞ்சம் ஒரு மோசமான சட்டம் ஒன்று இயற்றப்பட்டிருக்கு இது ரெண்டாவது செய்தின்னு வச்சுக்கோங்களேன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் சமீபத்தில் நடந்த ஒரு தான ஒரு சம்பவத்திற்கு டெல்லி ஹைகோர்ட் வந்து ஒரு உத்தரவு கொடுத்துருக்கு என்ன கொடுத்துருக்குன்னா இனிமேல் பதினெட்டு வயது நிரம்பிய பெண் யார் கூட வேணாலும் எங்கே வேணாலும் சேர்ந்து இருக்கலாம் அது அவருடைய உரிமை அதை யாரும் தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு கேஸுக்கான ஒரு முடிவாக இருக்கு இப்போ இப்படி ஒரு சட்டம் ஏற்றிட்டா பிள்ளைகள் பதினெட்டு வயதுக்கு மேலே வரும்போது பெற்றோருக்கு எப்படி கீழ்ப்படைந்திருப்பார்கள் ஏற்கனவே வெஸ்டர்ன் கல்ச்சர் என்கிற சொல்லக்கூடியதான மேற்கத்திய நாடுகளுடைய கலாச்சாரம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினைந்து வயதுக்கு மேற்பட்டதான பிள்ளைகளை தடுக்கக்கூடாதுன்னு அங்கே இருக்குது இப்போ இங்கே பதினெட்டு வயது அப்படின்னு வந்துருச்சு அது மட்டுமல்ல மேற்கத்திய நாடுகளில் பிள்ளைகளை அடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது அந்த ரூல் இப்போ ஸ்கூல் அளவில் நமக்கு கொண்டாந்தாச்சு இப்போ வீடுகள்லையும் பிள்ளைகள் அடிக்கக்கூடாதுங்கிற ஒரு சட்டம் இயற்றப்படுமானால் அதற்கு பிறகு பிள்ளைகளுடைய எதிர்காலம் மிகவும் பாதிக்கப்பட போகிறது இப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்கள் வேதம் சொல்லுது பிறம்பை கையாள ஆள வேண்டும் என்று சொல்லி இந்தியா போன்ற நாடுகளில் நாம் இன்னும் குடும்பமாக இருக்கிறோம் ஒரு குடும்ப கட்டுக்கோப்பு என்பது நமக்கு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கெல்லாம் நாம் வழக்கப்பட்ட அந்த கலாச்சார பின்னணியும் வேதாகமத்தின் அடிப்படையில் நாம் குடும்பத்தை நடத்துகிறதும் தான் ஆனால் இன்னைக்கு பிள்ளைகளை நாம் கண்டிக்கக்கூடாது கேட்கக்கூடாது அடிக்கக்கூடாது பதினெட்டு வயதுக்கு மேலே அவங்க என்ன பண்ணாலும் அவங்கள கேட்கக்கூடாது என்கிற அளவுக்கு சட்டங்கள் வருமானால் நாளை மிக பெரியதான பாவங்கள் நடைபெறுவதற்கு அது ஒரு வழிவகை செய்துவிடும் நம்ம ஊர்களெல்லாம் திருமணம் பண்ணுகிற வரைக்கும் பிள்ளைகள் பெற்றோருடைய கண்ட்ரோலுக்குள்ளே இருப்பாங்க இப்போ பதினெட்டு வயசில் அவங்கள கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாச்சுன்னா அதுக்கு பிறகு நடக்கிறதை நீங்களே புரிந்து கொள்வீர்கள் இதற்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது இது நம்முடைய தேசத்தில் நடந்திருக்குது அமீரகத்தில் நடந்ததுக்காக ஜோம் பண்ணுங்க இந்த உலகம் சீர்கேடுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறது கொடுமையான காரியங்கள் ஒவ்வொரு நாளும் அரங்கேறிகிட்டு இருக்கு கண்ணுக்கு முன்னாடி தேவனை கோபப்படுத்துகிறதை எல்லா நாடுகளும் செய்யுது இதில் இந்த நாடு அந்த நாடுன்னு கணக்கு கிடையாது அந்த மதத்தில் இந்த மதத்தில்னு கணக்கு கிடையாது எல்லா பகுதியிலும் இது வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது சமீபத்தில் ஒரு வளர்ச்சி அடைந்த தீவிரம் நடந்தான ஒரு சம்பவம் கேள்விப்பட்ட போது இருதயம் முடஞ்சிருச்சு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அவர்கள் இப்பொழுது கொஞ்சம் சுதந்திர காத்தை சுவாசிக்கிறார்கள் அந்த சுதந்திரம் தப்பாய் போய்விட்டது அவர்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கல்லூரியில் போய் ஒரு ஸ்டேட்டஸ்டிக்ஸ் எடுக்கிறாங்க எடுத்தபோது அதில் எழுபது சதவீத பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் இது அங்கேருந்து கண்டுபிடிச்சி அந்த புக்கில் எழுதியிருக்கிறாங்க சமீபத்தில் அமெரிக்காவில் வித்தியாசமான ஒரு வலைத்தளத்தை ஓப்பன் பண்ணாங்க வெப்சைட் எப்படின்னு கேட்டால் ஒரு நாள் பழக்கமான ஆணோடு கூடு எந்த அளவுக்கு அந்த பெண்கள் நம்பி வெளியே போகிறாங்கன்னு சொல்லி எல்லா ஸ்கூல் பிள்ளைகள் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிள்ளைகள் எல்லாம் வெளியே போறாங்க தயவு செய்து பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணுங்க தயவு செய்து பிள்ளைகளை குறி வைத்து அவர்கள் எதிர்காலத்தை பிளான் பண்ணி சட்டங்கள் இயற்றப்படுகிறது ஒரு விதமாக இந்த பிள்ளைகளை நாசம் பண்ணக்கூடிய அளவில் உலகளாவிய சட்டங்கள் எல்லா நாடுகளிலும் ஏற்றப்பட்டுகிறது பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியில் நடத்து அதை முதிர் வயதிலும் விடாதிருப்பான் என்று வசனம் சொல்லுகிறது ஆனால் நம்ம பிள்ளையை நம்ம நடத்துகிறோமோ இல்லையோ இன்னைக்கு உலகம் தப்பாய் நடத்த தொடங்கி இருக்கிறது உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு பணம் ஆஸ்தி சம்பாத்தியம் எல்லாத்தை விட வேதாகமத்தை மிக முக்கியமாக சொல்லி கொடுங்கள் ஒழுக்கக்கேடு ஒழுங்கினம் உலகம் முழுவதும் அதனால தான் நோவா காலத்தில் இருந்த பாவத்தில் பெரிய பாவம் சீர்கேடும் கொடுமையும் அன்னைக்கு இருந்ததில் மிக முக்கியமான விஷயம் அவிசுவாசிகளும் விசுவாசிகளும் இணையக்கூடியது இன்றைக்கி உலகம் அந்த இடத்துக்கு வர தொடங்கிடுச்சு நாம் ஒவ்வொரு நாளும் ஜபிக்க வேண்டினோம் பிள்ளைகளுக்காக ஜோ பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கு தலைமையில கை வச்சு ஜோ பண்ணுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு முழு பாதுகாப்பாக இருங்கள் ஏன்னா உலகத்தின் சட்டம் இனி பிள்ளைகளை பாதுகாக்காது தேவன்தான் அவர்களை பாதுகாக்க வேண்டும் உங்களுக்கு அந்த பொறுப்பை கத்த கொடுத்துருக்கிறார் உங்கள் பிள்ளைகளுக்கு ஜோ பண்ணுங்க ஆவிக்குரிய பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜோ பண்ணுங்க இனி காலம் கொடுமையின் காலத்துக்குள்ளே போயிட்டு இன்னும் என்னென்ன சட்டங்கள் வருமோ அது எப்படி கொடுமையால் நிறையுமோ ஆனால் அவைகளுக்கு மத்தியில் தேவன்தான் நம்மையும் நம் குடும்பத்தையும் காப்பாற்ற முடியும் தயவு செய்து இதுக்காக சோமனுங்க கத்தருக்கு சித்தமானால் இன்னொரு டுடே ஸ்பெஷல் வழியாக உங்களை சந்திக்கிறேன்